வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மிதுன ராசி கடக லக்னம். இந்த மிதுன ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களை வாழ்க்கையை அனுபவித்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சொகுசு பிரியர்கள், தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இவங்களுடைய புத்திக்கும் மனதிற்கும் அதிக போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தபோதிலும் ஃப்ளெக்சிபிளான நபர்களாகவே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அளப்பெரியது. இவங்களுக்குன்னே ஒரு கட்டம் அமைத்து கொண்டு அதற்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருப்பாங்க. தான் தன்னுடைய குடும்பம், இது தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு உண்டு. இதனாலேயே தான் பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். சில விஷயங்களில் அதிகமான விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதாவது கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க. மற்றவங்களோட சிங்க் ஆகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் மற்றும் மீடியா சார்ந்த விஷயங்களில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் ஒரு இயல்பான சொகுசான அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் செட்டே எப்பவும் ரொம்பவும் காமாக இருக்கும். ஸோ பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டிக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ரொம்பவே சிம்பிளாக இருப்பாங்க. தன்னுடைய தேவைகளை தானே நிமித்தி பண்ணக்கூடிய திறனும் அவங்களுக்கு அமையும். அதுவே சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கை சற்று சிரமமான வகையிலேயே கழியும். ரொம்பவுமே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல உணர்வாங்க. மன ரீதியான வேதனைகள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். அதாவது இவங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் கூடையும் ஒட்டாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டும் இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க. தவிர இவங்களுடைய வாழ்க்கையும் எல்லா விஷயங்களுமே அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே அமையும். ஒரே விஷயம்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. திரும்பவும் நல்லா இருப்பாங்க, திரும்பவும் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரே விஷயத்திலேயே திரும்ப திரும்ப இது மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிலையான விஷயத்தை எதையும் பார்க்க முடியாது.
இதனால் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ இப்படி சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறுபாடுகளுக்கு உட்படும். நார்மலாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வல்லுநர்களாக இருப்பாங்க. பட் இந்த மிதுன ராசி கடக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான். தேவைக்கேற்ப பேசுவாங்க, ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவங்க அல்ல. அதுக்காக பேசாமல் சும்மா இருக்கக்கூடியவங்களும் அல்ல, அவங்களுடைய தேவைக்கேற்ப அந்த விஷயங்களை அமைத்து கொள்வாங்க. தைரியசாலிகள், தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. தனக்கு தேவையான விஷயத்தை விடாமுயற்சியோடு இருந்து அதை செயல்படுத்தி வருவாங்க. மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையா தேவையில்லையா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம்லாம் எதுவும் கிடையாது. இவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் அதிகமான ஆர்வத்தையும் ஈடுபாடுகளையும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆசைகள் இருந்தாலும் அதில் அனுகிரகம் சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் முன்கோபிகள், ஆனால் இவங்களுடைய முழுமையான கோபத்தை இவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அது தேவை தான், பட் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் ரொம்பவுமே குறைவு. எப்போவுமே தன்னுடைய சொந்த விஷயங்கள், தனக்கு தேவையான விஷயங்கள், தன் கூட இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படித்தான் அவங்களுடைய வெளி வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். மற்றபடி பொதுவான விஷயங்கள் காரியங்களில் அவங்களுடைய பங்களிப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். தவிர ஒரு விதமான குருட்டு தைரியம் இவங்களுக்கு உண்டு. இதனால் முன்பின் யோசிக்காமல் சில விஷயங்களை சடனாக இவங்க இறங்கி செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் மகிழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது சிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போகணுன்னே தெரியாது, ஆனால் ஒரு ரைட் போயிட்டு வரணும், ஜாலியாக வண்டி எடுத்து எங்கேயாவது டைம் பாஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் மகிழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிவாதத்தனம் உண்டு. இங்கே ஒரு காரியம்னு இறங்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுடைய தனி தைரியத்திலையும் நம்பிக்கையிலும் தான் அந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள்லேயே இருக்கும். அதாவது விஷயங்கள் காரியங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே ஒரு சாதகமான தன்மைகள் உண்டு. ஆனால் அதுவே தனிப்பட்ட முறையிலிருந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும். அதாவது அவங்களை சார்ந்துதான் நிறைய விஷயங்களில் இவங்க ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும். பல நேரங்களில் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஆனால் இயற்கையாகவே இவங்க கொஞ்சம் தனித்து செயல்படவே விற்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள குணாதிச பேதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அது இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதனால் குடும்பத்தாருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இவங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் சுகவாசிகளாகவும் கொஞ்சம் ஜாலியான நபர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக இவங்களைப் போலவே இவங்களுடைய தாயாருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளும் செயல்பாடுகளும் காட்டி வருவாங்க. இருந்தபோதிலும் அம்மா வகையில் எப்போவுமே ஒரு கலவையான விஷயங்களே உண்டு. அதாவது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதே அளவுக்கு சங்கடங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் அப்பா வகையில் ரொம்பவுமே கலகலப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்க முடியும். அப்பா வகையில் சுகப்பிரியர்களாகவே இருப்பாங்க. அவங்களுடைய தந்தைக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க மேலே தனி பிரியத்தை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இருந்தபோதும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான தன்மைகளும் உண்டு. அதாவது சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இருந்தபோதும் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகளும் அவ்வப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். இவங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் முழுக்க முழுக்க நல்ல ஒரு காரியவாதிகளாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை அதிகமான நேரங்களை செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள்லேயே இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தான். இருந்த போதிலும் கான்ட்ரவர்சி இருந்தாலும் அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் அவங்களுக்கு உண்டு. அதாவது வாழ்க்கை துணைக்கிட்ட விஷயங்கள் காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் குணாதிச பேதங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள
பொருளாதார ரீதியான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், பிரயாண ரீதியான விஷயங்கள், இதெல்லாம் தான் அதிகப்படியான சந்தோஷத்தையும் சரி சங்கடத்தையும் சரி அதிகமாக கொடுக்கும். அதாவது இவங்களுக்குள்ள சந்தோஷம் வருவதும் இதே விஷயங்களால் தான், சங்கடம் வருவதும் இதே விஷயங்களால் தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு அனுசரிப்புத்தன்மையோடு இருந்து வந்தாங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு மன ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் இருவேறு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்ப அவங்க மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புகளும் மாறுபாடுகளுக்கு உட்பட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய குழந்தைகளுடைய மனதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதே இவங்க அனுமானிக்க முடியாது. அதனால் அவங்களுடைய போக்குகளே அவங்கள விட்டுவிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள் மிகுந்த தைரியசாலிகள், தன்னம்பிக்கை அதிகம் உடையவங்க, சாகசங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய லைஃப்பை அவங்களே லீட் பண்ணிக்கவும் செய்வாங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தோஷத்தையும் அதிகப்படியான சங்கடத்தை பெறுவதும் இந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாகத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இயற்கையாகவே உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம் இருக்கும். அதற்கு காரணம் இவங்களுடைய லைஃப்பில் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலேயே நிறைய சங்கடங்களை அதிகம் எதிர்கொள்கிறதுனால தான். அதனால் அவங்க முன்னாடி எப்படியாவது நல்ல விதமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும். ஸோ இப்படி எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொத்து சுகங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையும். அதாவது இவங்களுடைய தேவைக்கேற்ப அந்த விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. இது சார்ந்த விஷயங்களில் அடிப்படை தேவைகளாவது இவங்களுக்கு பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும். குறிப்பாக இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுய தொழில் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் வேலை சார்ந்த விஷயங்களில் தான் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலையும் குறிப்பாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. இல்லைனா வெளி இடங்களுக்கு போய் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும். மொத்தத்தில் மிதுன ராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கும் மனதிற்குமான போராட்டம் தான் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும். சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல விதமாக சுமூகமாக ஒரு ரிட்டையர் லைஃப்பை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அப்படி சப்போர்ட் பண்ணலன்னா இதே விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட் ஆகும் நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.